நூறு யூனிட் இலவச மின்சாரம் பெற்று வரும் தமிழக மக்களுக்கு தமிழக அரசானது ஒரு அதிரடி உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் குடிசை வீடுகளுக்கும் 2.22 கோடி வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா தலா 100 யூனிட் இலவச மின்சாரம் வந்து வழங்கப்பட்டு வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 500 யூனிட் மின்சாரம் வர நீங்கள் வந்து இலவசமாக, அதாவது மானிய விலையில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த இலவச மின்சாரத்தை பயனடைந்து வராங்க. ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த செப்டம்பர் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதனால் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறதா வந்து மக்களை வந்து குறைச்சி அதாவது புகார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில தங்களுடைய வீட்டிற்கு பல மின் இணைப்புகளை பெற்றுள்ளதும் வந்து கண்டறியப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக ஒரு சில வீடுகளில் அதிக மின்சாரம் பயன்படுத்தினாலும் தனித்தனியாக மீட்டர் இருப்பதினால் ஒவ்வொரு மீட்டருக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் 500 யூனிட் வரை மானியம் என அவர்கள் மின் கட்டணம் குறைந்து கொண்டேதான் வருகிறது. இதனால் மின்வாரியத்தின் வருவாய் வெகுவாக குறைந்துள்ளதாக தமிழக அரசானது கருதுகிறது. மேலும் மின் கட்டண உயர்வுக்கு முன்னால் இலவசம் மற்றும் மானிய விலை மின்சாரத்திற்கு தமிழக அரசு சார்பில் 3,650 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது மின் கட்டண உயர்வினால் இந்த மானிய கட்டணம் 5,572 கோடியாக உயர்ந்துள்ளது. இதனால் தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி மின்சாரத்தில் முறைகேடு செய்வதை தவிர்க்கும் வகையில் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசானது அனுமதி அளித்துள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி ஆதார் சட்டம் 2016 பிரிவு 7 கீழ் மானியம் பெறும் அனைத்து மின் நுகர்வோர்களும் தங்களது ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என தமிழக அரசானது அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் முதல் 100 யூனிட் இலவச மின்சாரம் பெறுபவர்கள், குடிசை வீட்டில் வசிப்பவர்கள், விவசாயிகள், 750 யூனிட் இலவச மின்சாரம் பெறும் விசைத்தறி நுகர்வோர்கள் மற்றும் 200 யூனிட் இலவச மின்சாரம் பெறும் கைத்தறி நுகர்வோர்கள் என அனைவருக்கும் தங்களுடைய மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என தமிழக அரசானது கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனால் தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் போன்ற மானியம் பெறாத மின் நுகர்வோர்கள் ஆதார் எண் இணைப்பது அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான தமிழகத்தின் அனைத்து முக்கிய நியூஸ்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்,